எங்கள் குரு, எங்கள் பிதாமகன், எங்கள் தந்தை, எங்களுக்கான வழிகாட்டி, எங்களுக்கான ஒளி விளக்கு, எங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்த இறைவன். இப்படி எங்கள் இயக்குனரை எத்தனை வார்த்தைகள் போட்டு நிரப்பினாலும் அவர் அதில் அடங்குவதில்லை. அதை தாண்டி 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 ஒரு மனிதனாக, ஒரு உயர்ந்த மனிதனாக எங்களுக்குள், எங்கள் வாழ்க்கைக்குள் குடிகொண்டிருக்கிறார் அவர், எங்கள் இயக்குனர். இன்றைய 25 ஆண்டு கால உழைப்புக்கு சொந்தக்காரராக அமர்ந்திருக்கும் எங்கள் தந்தையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. சினிமாவில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொருவரை உதாரணமாக சொல்லலாம். உழைப்பு, தன்னம்பிக்கை, அழகு, திறமை, கர்வம், திமிர், இப்படி ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் எல்லாரையும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் இவருக்கு நிகராக யாரையுமே சொல்ல முடியாது. அது ஒன்றே ஒன்று, உழைப்பு. உழைத்து 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 முன்னேறி இன்று இந்த இடத்தில் தமிழ் சினிமாவின் அத்தனை நட்சத்திரங்களையும் தன் படங்கள் நடிக்க வைத்த பெருமை பாலச்சந்தர் பாரதிராஜாவிற்கு பிறகு எங்கள் இயக்குநருக்கு மட்டுமே சொந்தம். எங்கள் இயக்குனர் மட்டுமே எல்லா நடிகர்களையும் வைத்து இயக்கியிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை. எனக்கு தெரியும், நான் அவரிடம் முதலில் புரியாத புதிர் படத்திலிருந்து வேலை செய்தேன். அது அவருக்கு முதல் படம், நான் அவரிடம் வேலை பார்த்த முதல் படம். 23 நாட்களில் நாங்கள் அந்த படத்தை எடுத்து முடித்தோம். 23 நாட்களில் நாங்களாவது ஒரு 22 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனால் எங்கள் இயக்குனர் தொடர்ந்து 3 நாட்கள் ஷூட்டிங் நடத்தப்போவும், 3 நாட்கள் அப்படியே முகத்தை கழுவிட்டு வீட்டுக்கு போய் முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு திருப்பி காலில் பீச்சில் நிற்பார், திருப்பி காலில் வேறு ஸ்டுடியோவில் நிற்பார், திருப்பி காலில் ராஜாஜிகள் நிற்பார், திருப்பி காலில் அருணா ஹவுஸில் நிற்பார். 23 நாட்களில் அந்த படத்தை அவ்வளோ வேகமாக முடித்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல 25 வருஷமாக ஒரு திரையுலகத்தில் கொடி கட்டி பறக்க முடியுது எங்கள் இயக்குனரால். அது அவரால் மட்டுமே முடிந்த ஒரு விஷயம். சேரன் பாண்டியன் 32 நாள் கோயம்புத்தூரில், நாட்டாமை திரைப்படம் டூயல் ரோல், சரத்குமார் சார் வந்து 2 ரோலில் பண்ணார். இதுவரைக்கும் சினிமாவில் டூயல் ரோல் படத்தை 57 நாட்களில் மிகச்சிறப்பாக எடுத்த எந்த டேரக்டரும் கிடையாது, எங்கள் டேரக்டரை தவிர. சூரியன் சந்திரன் திரைப்படம் குற்றாலத்தில் ஷூட்டிங், நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து 10வது நாள் குற்றாலத்தில் அருவியில் பயங்கர வெள்ளம், குற்றாலமே சூழ்ந்து படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேர் உள்ளே இருக்கோம், எப்படி வெளியே போகிறோன்னு தெரியல. நாங்கள் போய் எங்கள் டேரக்டர் சொன்னால் ஷூட் பண்ண முடியாது சார், பயங்கர மழை பெஞ்சிகிட்டு இருக்குது, வெள்ளம் போய்கிட்டு இருக்குது, ஆனால் ஒரு ஹவுஸில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, ஷூட்டிங்கை மட்டும் நிப்பாட்டாத நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணுறான்றார். அந்த நிமிஷத்தில் நாங்கள் சார் இங்கேருந்து இன்றைக்கி எஸ்கேப் ஆன வழியே வேறு இடத்தையும் 10 நாள் உள்ளே தான் இருக்கணும், எல்லா ரோடும் க்ளோஸ் ஆகிடுச்சு சார்ன்றோம், பயங்கர வெள்ளம், சரி இன்றைக்கி நைட்டு தான் போகணுமானார். ஆமாண்ணா, நானும் தேனப்பணும், சரி நாளைக்கு காலைல திண்டுக்கல்லில் ஷூட்டிங் பிளான் பண்ணுறான்றார். நைட்டோட நைட்டாக கிளம்பி திண்டுக்கல்லில் காலைல ஒரு பாறையில் ஷூட்டிங் எடுத்தோம், சரவணனையும் ஆனந்தபாவையும் வச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு 25 வருஷம், அவங்க அம்மாவோட, அவங்க அப்பாவோட, அவங்க குழந்தைங்களோட, எங்கள் அம்மா அவங்களோட மனைவியோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தெரியாது. ஆனால் கேமராவோட, அசிஸ்டன்ட் டைரக்டரோட, பேடோட, பேனாவோட, யூனிட்டோட, கிரெயினோட, ட்ராலியோட, ப்ரொடக்ஷன் பாய்ஸோட, இந்த சினிமாவுக்குள்ளே மட்டும்தான் அவர் வாழ்க்கை. அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே மந்திரம், கான்சன்ட்ரேஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நாங்கள் இந்தளவுக்கு, எனக்கும் சரி, இன்றைக்கி என்னோட சேர்ந்து எங்கள் டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து முன்னேறினவங்க, உதவி இயக்குனர் இருக்கிறவங்க, உதவி இயக்குனரை வேலைவாய்ப்பு வந்து தன் வாழ்க்கையை சீரமைச்சுக்கிட்டவங்க நிறைய பேர். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் இயக்குனருக்கு ஒரு நல்ல மரியாதையை செலுத்தணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு பேர் உங்களால் உயர்ந்து, நாங்கள்லாம் பெரிய ஆளானோம்னு சொல்ல மாட்டோம், தினசரி சாப்பிட்டுட்ருக்கோம், இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, எங்கள் குடும்பம், எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வயிறார சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் நிறைய தவறுகளும் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங்கில் நிறைய ப்ரோக்ராமை சரியாக பார்க்காம நிறையா உதவாங்கியிருக்கோம். உங்ககிட்ட அதிகமாக யார் சார் உதவாங்கண்ணா? சேரன் தான் கூட. நிறையா டிஸ்கஷனில் வந்து சார் காட்சிகள்லாம் அப்பப்போ விவாதம் பண்ணுவோம். உங்ககிட்ட யார் சார் நல்ல சீன் சொன்னது? ஸ்பான்டேனியஸாக வந்து சீன் சொல்கிறது வந்து ரமேஷ் கண்ணா தான். ஆமாம், சென்டிமெண்டா சீன் சொல்ற சார் சேரன். காமெடி நல்லா சொல்றது எஸ்பி ராஜ்குமார். எஸ்பி ராஜ்குமார், உங்களை பிடிச்ச ஸ்டூடண்ட் யார் சார்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் தான் ஒரு ஆசிரியர் பிடிக்கும். இல்லை, அந்த கேள்வி வேணும் சார். நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க, எல்லாருடைய கஷ்டங்களையும் ஒரே மாதிரி தோளில் சுமப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் இந்த மக்களுக்கும், இந்த ரசிகர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் தெரியப்படுத்தணும். எங்கள் இயக்குனரை நாங்கள்
மறக்கவும் முடியாது, மறந்தால் நாங்கள் இருக்கவும் முடியாது. எங்கள் இயக்குனர் எப்பொழுதும் உச்சியில் இருப்பார், நாங்கள் அவர் பாதத்தில் இருப்போம். இன்று நீங்க உச்சிக்கு போனாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க தான் எனக்கு மேல வரணும்.